நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை தொடர்பாக பலரும் வந்து அது பற்றி அறிகிறதுக்கு ஆர்வத்தோடு பல கேள்விகளை வந்து கேட்டிருந்தார்கள். இலங்கையில் சடுதியாக இந்த நாணயம், அதாவது டொலருடைய பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம், மிக மோசமாக இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி விழுமென்று எதிர்பார்த்திருந்த நிலையில் திடீரென்று அண்மை காலமாக கடந்த 10 நாட்களிலேயே எதிர்பாராத வகையில் இலங்கையினுடைய நாணயம் வந்து பெறுமதி அடைந்திருக்கிறது. அப்போ இதுக்கு பின்னாலே என்ன இருக்குது? இந்த நாணயம் மேலும் வலுவடையும் என்று சொல்கிறார்கள். அதாவது டொலர் வந்து 300 ரூபா வரைக்கும் போகும் என்று சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறார்கள் சில பொருளியல் நிபுணர்கள். அதே நேரம் இது இந்த வருட இறுதியில் மீண்டும் பழைய நிலைமையை வந்து அடையும் என்று சொல்லி சில பொருளாதார அறிஞர்கள் வந்து எதிர்வு கூறுகிறார்கள். அப்போ இதுக்கு பின்னாலே என்ன நடக்குது? நாங்கள், அதாவது தமிழ் மக்கள், இதில் ஆர்வமுள்ளாக்கள் இந்த காசை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, புலம்பெயர்ந்தவர்கள்ட்ட இருந்து காசு எடுத்து அங்கே வச்சிருக்கிறது நல்லதா இல்லையா, புலம்பெயர்ந்தவர்கள் அங்கே காசை இப்போ அனுப்புறது தங்களுக்கு லாபகரமானதா இல்லையா என்ற கேள்வி தான் இதுக்கு பின்னால் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ இது பற்றி என்னால் புரிஞ்சு கூடிய அளவில் இதனுடைய அரசியல் காரணங்களோடு சேர்த்து இதை விளக்கலாம்னு நினைக்கிறேன். சடுதியாக இந்த நாணயம், இலங்கை நாணயம் பெறுமதி உயர்ந்ததற்கு சில பொருளியல் காரணிகள் இருக்குது. அது இலங்கையினுடைய இறக்குமதியை அரசாங்கம் கட்டுப்படுத்தினது முதல் காரணியாக இருக்குது. அதாவது இலங்கைக்குள்ளே சாமான் வேற விடையில்லை. அப்போ இலங்கையிலிருந்து டொலர் வெளியே போக முடியாது. அப்படி போகாத பட்சத்தில் அந்த நாணயம் கையிருப்பாக இருக்கும். அப்படி டொலர் மத்திய வங்கிட்ட கையிருப்பாக இருக்கின்ற போது இலங்கையினுடைய நாணயம் வந்து பெறுமதி அடையும். இது முதல் காரணம் என்று வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் ஒரு 400 மில்லியன் டாலர் உள்ள வருது. ஐஎம்எஃப் கூட கடன் கொடுக்குமென்ற நம்பிக்கை ஒன்று உள்ள வருது. இந்த ஏற்றுமதி வியாபாரம் செய்யாததால் சில டாலர்கள் வந்து கருப்பு சந்தையில் இருந்த டாலர் வந்து உள்ள வருது. இப்படி இந்த காரணங்களுக்காக இந்த டொலர் வந்து தற்காலிகமாக ஒரு சின்ன கையிருப்பு கொண்டு இலங்கையினுடைய மத்திய வங்கிட்ட இருக்கிற காரணத்தால் இந்த நாணயம், இலங்கை நாணயம் வந்து பெறுமதி அடைஞ்சிருக்கு. இப்படி பெறுமதி அடைய வைக்கிறதுக்கு சில தேவைகள் இருக்குது அரசாங்கத்துக்கு. ஆனால் இதனால் சில சிக்கல்களும் அரசாங்கத்துக்கு இருக்குது. முதல்ல தேவை என்னென்னு சொன்னால், இலங்கை அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தாததால் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் வந்து எதிர்கொள்ளுது. இந்த எதிர்ப்புகளை எதிர்கொள்கிறதை சமாளிக்கிறது வந்து ஒரு இலகுவான விடயமாக இல்லை. அந்த போராட்டங்கள் வலுவடையும் போது இராணுவ பிரயோகத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் ஒன்று அரசாங்கத்துக்கு வரும். அப்படி வருகின்ற போது அது சிங்கள மக்களுக்கு எதிரான சீற்றமாக உருவாகலாம், சிங்கள மக்களுடைய சீற்றமாக உருவாகலாம். அப்போ இதை விட இன்னொரு காரணம் இருக்குது. இந்த தேர்தலை பரிசோதித்து பார்க்குற நிலைமையில் மஹிந்த ராஜபக்ஷவும் அவருடைய கட்சியும் இருக்கிறதாக தான் தகவல்கள் நம்பப்படுது. ஒருவேளை அதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் கடைசியாக போன வாரமும் பேசியிருந்தாங்கள், நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு. அப்போ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற பட்சத்தில் ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய அந்த ஸ்தானம், தன்னுடைய கதிரை, தன்னுடைய ஜனாதிபதி பதவி, அதன் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதை கொடுத்திருக்கிற வேண்டும், தான் இல்லாமல் இந்த நாட்டை மீட்டெடுத்திருக்க முடியாது, இனியும் முடியாது என்று காட்டுறதுக்கான தேவை ஒன்று அவருக்கு இருக்குது. அப்போ சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கு. இப்படி செய்கிறதில் முதல் விஷயமாக காட்டக்கூடியது, இந்த நாணயத்தினுடைய பெறுமதி உயரும்போது அது ஒரு பெரிய வைரலாக மாறும். அப்போ நாட்டின் பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையுது, ஸ்டேபிள் ஆகுது என்ற ஒரு பரபரப்பு உருவாகும். அப்போ மிக எளிய குறிகாட்டியாக அல்லது பரபரப்பு அடைய வைக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது நாணயத்தின் பெறுமதி உயருதுன்றது தான். அப்போ அந்த உயர வைக்கிறதுக்கு தேவையான அம்சங்களை வந்து அவர்கள் செய்து கொண்டோம். அதற்கு முக்கியமானது இறக்குமதி கட்டுப்பாட்டை மிக இறுக்கமாக நடைமுறைப்படுத்தினது. அது எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், வைத்தியசாலைகளில்
இலங்கையில் மருந்து தட்டுப்பாடு, மிக எளிய மருந்துகள் கூட ஆன்டிபயாட்டிக் கூட தட்டுப்பாடான நிலைமை என்றுதான் அங்கு உள்ள வைத்தியர்கள் சொல்கிறார்கள். சத்திர சிகிச்சை செய்தால் ஒட்டுறதுக்கான பிளாஸ்டர் வரைக்கும் தங்களுக்கு தட்டுப்பாடு இருக்குதுன்றது தான் அங்கு உள்ள வைத்தியர்கள் சொல்கிறார்கள். அப்போ எப்படியான தட்டுப்பாடு என்றால், அத்தியாவசிய நாளாந்த பாவனைக்கு தேவையான மருந்துகள் கூட இறக்குமதி செய்ய முடியாத அளவுக்கு, அல்ல இறக்குமதி செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு அரசாங்கம் இதை இறுக்கி வச்சிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கட்டுமான பொருட்கள்லேருந்து, ஆடம்பர பொருட்கள்லேருந்து, உரங்கள்லேருந்து, இப்படி எத்தனை வகையான விடயங்களுக்கு வந்து அரசாங்கம் இந்த இறுக்கத்தை போட்டு உள்ளே இறக்க விடாமல் வச்சுருக்கு, அதாவது டொலரை வெளியில் போக விடாமல் வச்சுருக்கு. அப்படி வச்சிருந்ததன் மூலமாக இது உயர்த்தப்படுது. இப்படி உயர்தண்டு காட்டுறதன் ஊடாக என்ன நன்மை கிடைக்கும்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிற புலம்பெயர்ந்த சிங்களவர்கள் வந்து அதிகமான பணத்தை வந்து அனுப்பினோம். இந்த நேரத்தில் குறிப்பாக கல்வியில் வேலை செய்கிற வளைகுடா நாடுகளில் வேலை செய்கிற பணியாளர்கள்டே ஒரு பெரிய தொகை ஒன்று இருக்குது. அவர்கள் எப்போவுமே வந்து மிக ரூபா கணக்கில் அந்த கணக்கை பார்த்து அனுப்புகின்ற போக்கை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அது சிறிய பணத்தில் அவர்களுக்கு அது மிக முக்கியம். அந்த சிறிய பணத்தினுடைய இடைவெளி தொகை கூட 5000-10000 வார இடைவெளி கூட அவர்களுக்கு மிக முக்கியமானது. எனவே அந்த இடைவெளிகளை பார்த்து அனுப்புறதுக்கான சூழல் உருவாகும். அப்போ மேலும் நாணயம் வந்து வீழ்ச்சி அடைய போகுது, அதாவது ரூபா பெறுமதி அடைகிறதால இந்த அந்நிய செலாவணிக்கு டாலருக்கோ அல்லது ரியாலுக்கோ எதிரான ரூபா வந்து பெறுமதி அடைகிறதால மேலும் மேலும் தங்களோட வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிற காசு குறையக்கூடும். அப்போ அதிக பணம் அனுப்புகிறதா இருந்தால் உடனடியாக அனுப்பினால் ஓரளவுக்கு இப்போ எங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும் என்று அதிகமான பணம் வந்து உள்ளே போகும். வெளிநாட்டு செலாவணி அது டாலராகவோ அல்லது பவுன்ஸாகவோ ரியாலாகவோ டாலராகவோ போகும். அப்போ இந்த இது வந்து அவர்களுக்கு தேவையாக இருக்குது. இதே போல இன்னொரு விளைவு நடக்கும் அப்படின்னு சொன்னால், உள்ளூர்லேயே நாட்டுக்குள்ளேயே இந்த அந்நிய செலாவணி டாலரோ அல்லது யூரோவோ வந்து பதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. அது இந்த தனியார் வர்த்தகர்கள்ட்ட இருக்குது, கருப்பு சந்தையிலையும் இருக்குது. மற்றது இலங்கையினுடைய நாணயம் மிக மோசமாக போய் இலங்கை வங்குரோத்து நிலைமைக்கு போகும்போது மிக பணக்காரர்களும் வர்த்தகர்களும் செய்த உடனடி நடவடிக்கை என்று சொன்னால் டாலராகவும் பவுன்ஸாகவும் வாங்கி வச்சது. அந்த டாலர்கள் திருப்பி கொடுத்து லீகலாக மாற்றப்பட வேண்டும் அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்தது தான். ஆனாலும் இந்த அந்நிய செலாவணி வந்து வெளியே பணக்காரர்களிடமும் வர்த்தகர்களிடமும் கள்ளச்சந்தையிலையும் இருக்குது. அப்போ இது பெறுமதி அடையும் என்ற நம்பிக்கையில் தான் வாங்கி வைக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ டாலர் 350 ரூபா போகும்போது இதை விட 400 ரூபாவுக்கு போயிடும் என்ற அடிப்படையில் காசை கொடுத்து இருக்கிற டாலரை வாங்கி பதுக்கியாச்சு தனியார்கள். அப்போ அதை வந்து மீட்க முடியல. இப்போ டாலர் விழுந்து 320 போகுமாக இருந்தால் அவர்களுக்கு நட்டம் ஏற்படுது. இன்னும் அது 300 போக போகுது, கீழே போக போகுதுன்னா அவர்கள் இப்போ குறைஞ்சபட்ச நட்டத்தோடையாவது இதை வித்துடுவோம் என்ற முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்தை இந்த டாலரை பதுக்கி வச்சிருக்கிறாக்களுக்கு உருவாக்குறது அரசாங்கத்தின் தேவை. அப்போ இந்த தேவையை உருவாக்குன்ற போது டாலர் வெளியில் வருது. அப்போ இந்த நெருக்கடி, அதாவது டாலர் கீழே போகுது, அதாவது டாலருடைய பெறுமதி குறையுது, இலங்கையின் நாணயம் பெறுமதி அடைகிறதுன்றதால் பதுக்கி வச்சிருக்கிற இந்த அந்நிய செலாவணிகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போகுதுன்றதால் அதை வெளியில் விட வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குறது உண்டு. அதே நேரம் இறக்குமதி செய்யாமல் தடுத்து வச்சிருக்கிறதால, அநேகமான பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதிச்சிருக்கிறதால இந்த கள்ளச்சந்தையில் இருக்கிற அல்லது தனியார்கள்ட்ட இருக்கிற டாலர் விற்க முடியாமல் இருக்கணும். அது எப்படி விற்கப்படுறன்னு சொன்னால், இறக்குமதி செய்யப்படுற வர்த்தகர்களுக்குத்தான் இந்த டாலர்களை வந்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்கிறது. அப்போ இறக்குமதிக்கான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதால ஏற்கனவே தனியார்கிட்ட தேங்கி இருக்கிற சட்டரீதியான சட்டவிரோதமான கள்ளப்பணம், கறுப்பு பணம், வேறு வெள்ளப்பணம், இந்த பணத்தை வந்து வெளியில் விற்க முடியாத ஒரு நிலைமை வந்து நிலவுது. காரணம் இறக்குமதிக்கான தடை. அப்போ அவர்கள் பொருள் உடனடியாக விற்றுக்கொள்ள முடியல, அந்த டாலர் வர்த்தகம் நடக்கையில் அது தடுக்கப்பட்டிருக்கிறதாலேயும் அவர்கள் டாலரை வச்சு கொண்டிருக்க அச்சப்படினோம். மேலும் ஒரு IMF நிதி வருவதற்கான சூழல் உருவாகி அது நம்பகமான ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பட்சத்தில், அதாவது சைனா இந்தியா போன்ற கடன் வழங்கிய நாடுகளோடு ஒரு இணக்கமான ஒப்பந்தம் இலங்கை அரசாங்கம் எட்டி இருக்கிற பட்சத்தில், IMF கடன் வருவதற்கான
அந்த சாத்திய வழி இன்னும் அதிகமாக திறந்துட்டது. அந்த நிதி உள்ளே வந்துட்டால் மேலும் பதுக்கி வச்சிருக்கிற டாலர்கள் வந்து நட்டத்தில் போகும், பதுக்கி வச்சிருக்கிறவர்களுக்கு நட்டத்தில் போகும்ன்றதால் அவர்கள் உடனடியாக விட வேணுமென்ற ஒரு கட்டாய சூழலை அரசு உருவாக்குது. இப்படி உருவாக்கினதன் மூலம்தான் இன்றைய இந்த மாற்றம் நிகழுது. இலங்கை நாணயம் இயல்பிலேயே அது தன்னுடைய பெருமதியை அடையவில்லை. அப்படி அடைகிறதென்றால் அது ஏற்றுமதி வியாபாரம் செய்வதன் மூலமாக உள்ளே வந்திருக்க வேணும், அல்லது உல்லாச பயணத்துறை மூலமாக உள்ளே வந்திருக்க வேணும், அல்லது கொடையாளர்கள் மூலமாகவோ முதலீட்டின் மூலமாகவோ உள்ளே வந்திருக்க வேணும். அப்படி ஒரு பெரிய மாற்றம் இங்கே நிகழ இல்லை. அதனால் இந்த நாணய பெறுமதி உயர இல்லை. ஆதலால் இது நிலையான நாணய பெறுமதியினுடைய உயர்வு கிடையாது. மட்டுமில்லை, இலங்கை அரசாங்கம் இந்த வருஷமே 6 பில்லியன், அதாவது 6000 மில்லியன் டாலரை வந்து கடனாக திருப்பி செலுத்த வேண்டிய நிலைமையில் அரசாங்கம் இருக்குது. அப்போ எல்லாமே ஐஎம்எஃப்னுடைய ஃபண்டின்ற இதில் தொங்கி கிடக்கு. என் ஐஎம்எஃப் ஃபண்ட் வந்தால் தான் அவர் கடனை வாங்கலாம், கடனை வாங்கினா தான் பழைய கடனை கட்டலாம். அப்போ இலங்கையினுடைய இந்த மாற்றம் வந்து இலங்கை ஒரு பழைய நிலைமைக்கு போகுது, அல்லது பழைய நாணய பெறுமதியை அடைஞ்சிடும்ன்றது ஒரு கற்பனை. இன்றைக்கு இந்த நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கே இலங்கை ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி தான் இதை வச்சிருக்கு. அதுக்கான அரசியல் தேவையும் அவர்களுக்கு இருக்கிற பட்சத்தில் அதை வச்சிருக்கு. ஆனால் இதில் அரசாங்கத்துக்கு ஏற்பக்கூடிய ஒரு நட்டம் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு பாதி பண்ணொன்று இருக்குது. அதாவது இந்த ஏற்றுமதி செய்கின்ற வர்த்தகர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை உருவாக்குது. அதாவது இந்த இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி வந்து உடனடியாக உயர்ந்ததினால ஏற்றுமதி செய்கிற வர்த்தகர்களுடைய இந்த பணப்பரிமாற்றத்தில் ஏற்பட்ட சிக்கலால் அவர்கள் பெரும் இடர்பாடுகளை வந்து எதிர்கொள்ளினோம். அந்த ஏற்கனவே ஏற்றுமதி பொருள் இல்லைன்றதான் இலங்கையினுடைய பிரச்சனையே. அப்போ இந்த ஏற்றுமதி வியாபாரத்தில் ஏற்படுற இந்த பணப்பரிமாற்ற சிக்கலால் அவர்கள் அடைகிற நட்டமும் அவர்கள் அடைகிற அச்சமும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். அப்போ இது அரசாங்கத்துக்கு தெரியாமல் இல்லை, அரசாங்கத்துக்கு என்னுடைய வர்த்தக பகுதிக்கோ இல்லை அதனுடைய நிபுணர்களுக்கோ தெரியாமல் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு குறுங்கால நிலைமைக்குத்தான், அதாவது வெளிநாட்டில் இருந்து உடனடியாக புலம்பெயர்ந்தவர்கள் வெளியில் வேலை செய்கிறார்கள் இந்த பணத்தை இழுக்கிறது, உள்ளே இருக்கிற கருப்பு பணத்தையும் தனியார்கிட்ட இருக்கிற டாலர்களையும் வந்து உள்ளிழுக்கிறதன் மூலமாக பெறுமதியை உயர்த்துறன்ற ஒரு குறுங்கால நோக்கத்திற்காக இது செய்யப்படுது. அது ஐஎம்எஃப் ஃபண்டுக்கு முன்னம் செய்யும்போது இன்னும் பயத்தில் உடனடியாக நாணயத்தை வெளியே விடுவினோம், இல்லை வெளிநாட்டிலேருந்து அனுப்பிவினோம், ஏன்டா இன்னும் குறைய போது ஐஎம்எஃப் ஃபண்ட் வந்ததுண்டா இன்னும் குறைஞ்சிடும் என்றதுக்காக அனுப்பிவினோம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறதான் இதில் நோக்கமே தவிர மற்றபடி இந்த நோக்கம் இருக்க முடியாது. என்றால் இவ்வாறு நிலையற்று குறைஞ்சு, அதாவது நாணயம் பெறுமதி அடைஞ்சு டாலருடைய பெறுமதி குறையுமாக இருந்தால் ஏற்றுமதி வியாபாரம் செய்கிற ஆக்களுக்கும் இறக்குமதிக்கும் கூட ஒரு பெரிய இடர்பாடாக இது மாறும். எனவே அந்த வர்த்தகர்களை வந்து பாதிப்படை அரசாங்கம் விடாது, விட முடியவும் மாட்டுது. அப்போ இதுதான் இதுக்கு அடிப்படை காரணம். அப்போ இதுக்கு பிறகு நடக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், இந்த ஏற்கனவே சில பொருளியல் ஆய்வாளர்கள் சொன்னது போல இந்த வருடத்தினுடைய பிற்கூற்றில் இந்த நாணயம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துவிடும், அதாவது டாலருக்கு 380-390 நிலைமைக்கு வந்துவிடும் என்று தான் அவர்கள் எதிர்கூறுகிறார்கள். அப்போ இது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். இந்த தற்காலிக ஏற்பாட்டுக்கு அரசாங்கத்துக்கு இன்னொரு தேவையும் ஒன்று இருக்குது, அதாவது உல்லாச பயணத்துறையால் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு கணிசமான வருமானம் வருது. உடனடியாக ஏற்றுமதி வருமானத்தை இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்திவிட முடியாது. ஆனால் வெளிநாட்டில் செய்கிற ப்ரொமோஷனுகள், சில சலுகைகள், அதுகள் மூலமாக அரசாங்கம் உடனடியாக எதிர்பார்க்கக்கூடியது உல்லாச பயணத்துறை, உல்லாச பயணிகளுடைய வருகை தான். அரசுகளுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலமாகவும், விமான போக்குவரத்து சேவைகளுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலமாகவும் உடனடியாக கவர்ந்தெழுக்கக்கூடியது வந்து உல்லாச பயணிகளை தான். அதன் மூலமாகத்தான் டாலர் உள்ளே வர முடியும். அப்போ அதுக்கு ஒரு சீசன் இருக்குது, அந்த பீக் டைம் ஒன்று இருக்குது, அந்த பீக் டைமுக்கு சமரக்கு இன்னும் காலம் இருக்குது. அப்போ அந்த இடப்பட்ட காலத்தில் இலங்கை ஒரு தேக்கம் அடைகிற நிலைமை ஒன்று உருவாகும், அதாவது அரசாங்கத்துக்கு அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத ஒரு நெருக்கடி உருவாகும். அதனால தான் மிக கடுமையான வரிகளை வந்து அரசாங்கம் விதிக்க வேண்டியிருக்கு. அந்த வரிகளை விதித்து அந்த காசை எடுத்து சம்பளம் கொடுத்தாலே ஒழிய காசை அதிகமாக பிரிண்ட் பண்ண முடியாது. பிரிண்ட் பண்ணால் ஐஎம்எஃப் வந்து இலங்கை அரசன் நம்பிக்கையற்ற அரசன் கொண்டு வந்து அந்த நிதியை கொடுக்காது. எனவே ஐஎம்எஃப் ஃபண்ட் வருவோம்னு சொன்னால் அரசாங்கம்
காசு பிரிண்ட் பண்ணுறதை நிப்பாட்டணும். நிப்பாட்டினா அரசு அதிகாரிக்கு சம்பளம் இல்லை. அரசு அதிகாரிக்கு சம்பளம் கொடுக்கோண்டா வரிய கூட்டி தான் ஆகணும். வரிய கூட்டினா மக்கள்கிட்ட போராட்டம் பிடிக்கும். அந்த எதிர்கட்சிகள் வந்து இந்த தருணத்தை வந்து தங்களுடைய அரசியல் அறுவடையாக பாவிப்பினா. இவை எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து ஒரு மாயை, ஒரு இலூஷனை உருவாக்கணும் என்றால் இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது பாருங்கள், நாணயம் வந்து மீண்டும் பழைய அளவுக்கு பலமடைஞ்சு கொண்டு போகுது என்ற ஒரு விடயத்தை தவிர இந்த அரசியலை கையாள வேறு வழி இல்லை. அதே நேரம் உல்லாச பயணத்துறை வந்து அந்த பீக் டைம் வரும் வரைக்கும் இந்த இடப்பட்ட இந்த 3-4 மாத காலத்தை கடக்க வேணும் என்றால் இது ஒரு நல்ல உத்தி. ஆனால் இந்த உத்தியை அரசு தொடர்ந்து வச்சிருக்க முடியாது. வச்சிருந்தால் வங்கிகள் கூட பெரு நெருக்கடியில் எதிர்கொள்ளும், ஏற்றுமதியாளர்கள் பெரு நெருக்கடியை எதிர்கொள்ளுவார்கள். நாட்டில் இறக்குமதியை தடுத்து வச்சிருக்கிறதால ஏற்படக்கூடிய சிக்கல்களும் வந்து மக்களுடைய கோபமும் வந்து அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத சில நெருக்கடிகளும் வந்து உருவாகும். எனவே இது நிலையானது அல்ல. அதை புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா சரி, மீண்டும் இலங்கை அதனுடைய பெறுமதியை இழக்கத்தான் செய்யும். ஆனால் இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும், அதுக்கான சில நடவடிக்கைகள் எடுத்திருக்குது. உதாரணத்துக்கு இந்த பெறுமதியை காப்பாற்றுறதுக்கான சில நடவடிக்கைகளில் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்தியாவுடனான ரூபாவில் வர்த்தகம் செய்கிறதற்கான உடன்படிக்கை. அநேகமான பொருட்கள், சில 1-2 விடயங்களை தவிர்த்து அநேகமான பொருட்களை வந்து ரூபாவில் இறக்குமதி, அதாவது வர்த்தகத்தில் ஈடுபடுறதற்கான ஒரு ஒப்பந்தம் ஒன்று இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. எனவே இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் இறக்குமதி செய்கிற ஒரு நாடாக இந்தியா இருக்குது. அது வாகனங்களாக இருக்கட்டும், வாகன உதிரி பாகங்களாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், முக்கியமாக மருந்தாக இருக்கட்டும், துணிமணிகளாக இருக்கட்டும், இவையெல்லாமே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது தான். இவையெல்லாம் அடிப்படை பொருட்களாகவும் இருக்குது, அத்தியாவசிய பொருட்களாகவும் இருக்குது, பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக பொருட்களாகவும் இருக்குது. எனவே இந்த இவ்வளவற்ற கொள்வனை செய்கிறதுக்கு இப்போ இலங்கைக்கு டாலர் தேவையில்லை, இந்திய ரூபா போதும். அப்போ இந்த ரூபா வர்த்தகம்ன்றது இலங்கை மிக மோசமாக இலங்கையினுடைய நாணயம் மீண்டும் வீழ்ந்து போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு தடுப்பு சுவரை உருவாக்கி இருக்குது. அப்போ இப்படி சில விஷயத்தை வந்து அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. அதில் இந்த ரூபா ஒப்பந்தம் ஒன்று. ரெண்டாவது, இந்திய அரசாங்கம் இப்போ 1 பில்லியன் ரூபா பெறுமதியை கொடுத்துருக்கு. அதாவது பொருளாக வாங்கலாம்ன்ட்டா, மருந்து பொருட்களை வாங்கலாம்ன்ட்டா. அப்போ மருந்து பொருட்கள் டாலரில் தான் வாங்க வேண்டும்ன்ற நிலைமையில் 1 பில்லியன் டாலர் உடைய இதை அன்பளிப்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்குது. அந்த பெறுமதிக்கு இலங்கை மருந்தை இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யலாமன்று. எனவே அத்தியாவசிய மருந்துகள் இல்லை, மருந்து பொருட்களுக்கான பணம்ன்றது இப்போ டாலரில் அவருக்கு தேவையில்லை, கடனாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி சில விடயங்களை இலங்கை அரசாங்கம் செய்கிறதன் மூலமாக, முதலீட்டாளர்களை எழுப்பதன் மூலமாக, புதிய உல்லாச பயணத்துக்கான ஒப்பந்தங்கள் விமான சேவைகளோடு நாடுகளோடு இடுவதன் மூலமாக நாணயம் மிக மோசமாக போகாத அளவுக்கு இலங்கை அரசாங்கமும் சில நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைய நிலைமைன்றது எங்கள் அளவுக்கும் இது ஒரு நிலையானது அல்ல. அது எவ்வளவு தூரம் மீண்டும் பழைய நிலைமையை அடையும், ஆனால் பழைய நிலைமையை விடவும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அல்லது அதை விட மோசமாக இருக்குமான்றதை இப்போதைக்கு உடனடியாக சொல்லிட முடியாது. அதற்கு IMF ஃபண்டும் அதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய முதலீடுகள் அல்லது கடன்கள் அதுக்கான ஒப்பந்தங்களை பொறுத்து தான் மிகுதியை சொல்ல முடியும். அதுக்கு நாங்கள் இன்னும் குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கலாம். இப்போதைக்கு சொல்லக்கூடியது இதுதான். நல்லது, மீண்டும் உங்களோட அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறும். நன்றி, வணக்கம்.